एक्सरसाइज 2.3 क्वेश्चन नंबर 9। ए प्लम्बर कैन बी पेड अकॉर्डिंग टू द फॉलोइंग स्कीम। इन द फर्स्ट स्कीम ही विल बी पेड रुपीज 500 प्लस रुपीज 70 पर आवर। ओके, एंड इन द सेकंड स्कीम ही विल पेड रुपीज 120 पर आवर। ओके, அதாவது ஒரு பிளம்பர் வந்து டூ ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு 500 ருபீஸ் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்க்கும் 70 ருபீஸ் வாங்குவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்கீம் என்னென்னா, அந்த பேசிக் அமௌண்ட் வாங்காமல் ஒவ்வொரு ஆர்க்கும் 120 ருபீஸ் என்ன பண்ணுவாங்க, வேஜஸ்ஸாக வாங்குவாங்க. ஓகே, இஃப் ஹி ஒர்க்ஸ் எக்ஸ் ஆர், ஸோ வந்து எக்ஸ் ஆர் வந்து அந்த பிளம்பர் ஒர்க் பண்ணுறாரு, தென் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னென்ன டைமுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன் நமக்கு இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம், டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கீம், ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பேசிக்காக 500 ருபீஸ் வாங்கிடுவாரு, பிளஸ் அடிஷன் 70 ருபீஸ் வாங்குவார். எவ்வளோ ஹார்ஸ்க்கு, 1 ஹார்க்கு 70 ருபீஸ், அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இது எப்படி எழுதிக்கணும், 70 × x எப்படி எழுதிக்கணும், 1 ஹார்க்கு 70 ருபீஸ், இப்போ 2 ஹார்க்கு 70 ருபீஸ். ஓகே, 3 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா 70 ருபீஸ், அதனால 70 × x எழுதிக்கலாம், எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரோ. ஓகே, அப்போ 500 + 70 x எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்கீம் எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்கீம் என்னவா இருக்கு பாருங்க, செகண்ட் ஸ்கீம் வந்து 120 ருபீஸ் பெர் ஹார், பேசிக் அமௌண்ட் கிடையாது. ஓகே, அப்போ என்னவா இருக்கும், 120 × x, சேம் இதே ஃபார்முலா எழுதினீங்கன்னா 120 × x எழுதியிருக்கும். ஓகே, அப்போ கிவன் கண்டிஷன் என்னவா இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இஸ் பெட்டர் வேஜஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல ஹையர் சேலரி நம்ம வாங்கியிருக்கணும். ஓகே, அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்கீம்னா 500 + 70 x வந்து ஹையர் சேலரி வாங்கியிருக்கணும் 120 x. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அப்போ எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அப்போ என்ன பண்ணலாம், 70 x ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 500 > 120 x - 70 x. ஓகே, அப்போ 500 > 50 x. ஓகே, 50 ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 500 / 50 > x. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க, அப்போ கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா 10 டைம்ஸ். ஓகே, அப்போ 10 > x, அப்போ நீங்கள் அதை அப்படியே ப்ளே சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ எக்ஸ் லெஸ் தென் 10 நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போது நமக்கு 10 ஹார்ஸு கம்மியாக அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து என்னவாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே டைம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கணும், டைம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 10 < 10, அதனால 10 எக்ஸிஸ்ட் ஆகாது, 0. ஸோ 0 எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா 0 ஹார்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் ஒர்க்கே செஞ்சிருக்க மாட்டார். ஓகே.